கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நான் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் லெபனான் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிஷனையோடு கூட செபிக்கப் போகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அன்பு மகளுடைய தலைமுடி கொட்டுகிற காரியங்கள் மாறணும், பண பிரச்சனைகள் மாறணும். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நிச்சயம் உயர்த்துவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரர் லெபனோ என்கிற அன்பு சகோதரருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய குடும்பத்தை நன்மையினால நிரப்புங்கப்பா. விசேஷமாக மகனுடைய கல்வி, மகளுடைய தலைமுடி, எல்லாவற்றிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும். உபாகமம் 15:6 நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பாய், இந்த வார்த்தை நிறைவேறட்டும். யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத, கிரகித்து பார்க்க முடியாத நன்மைகள் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்கான ஸ்ரீநாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னை விசாரிக்கிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே சின்ன எண்ணம்னா, யாராவது என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். யோசித்து பாருங்கள், ஃபோன் பண்ணோடனே நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அதுதான் முறை. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய கஷ்டத்தில் உங்களை விசாரிப்பாங்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. நல்லா இருக்கச்சில நம்மளை விசாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படச்சில நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தேவன் சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் இருக்கிறேன், ஏன் கலங்குறேன், நான் உன்னை விசாரிக்கிறவருக்கு இருக்கிறேன், கவலைப்படாத. வேதாமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, 1 Peter 5:7. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. முதல்ல நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கவலையோடு இருக்கிறத கர்த்தர் விரும்பவில்லை. அதனால தான் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். உங்கள் கவலைகள்லாம் என்ன? யாராவது உங்களை கூப்பிட்டு நீ ஏன் கவலைப்படுற, உன் கவலை என்ன என்று சொல்லு. எல்லா கவலைகளையும் நான் மாற்றுறேன். எந்த ஒரு மனுஷனாவது, எந்த ஒரு மனுஷனாவது சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதனால தான் கவலைப்படுறேன். உங்களால் உதவி செய்ய முடியுமா? யாராலையும் உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல, உங்களை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிற தேவன். விசாரிச்சுட்டு அப்படியே போகிறவர் அல்ல ஆண்டவர். ஒவ்வொருவரும் விசாரிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 7:13-14 வாஸ்து பாருங்க, ஒரு தாய் ஒரு விதவை அழுகிறார். ஆண்டவர் விசாரிக்கிறார், ஏன் அழுகிற, அழாத. அடுத்தது அவள் மேல் மனதுருகுகிறார். அவளுடைய பிரச்சனை என்ன? தன்னுடைய வாலிப மகன் மறித்து விட்டான். அந்த பிரச்சனையை மாற்றி மறித்த வாலிபனை உயிரோடு கொடுக்கிறார். கவலை மாறிச்சு, துக்கம் மாறிச்சு, வாழ்க்கையில் அதிசயம் நடந்துச்சு. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு லைஃப்பை கத்து கொடுத்தாரு.
ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஏன் நீங்கள் புலம்புறீங்க? கலங்காதீங்க. ஒரு முறை ஒரு தாயார் என்ற ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டான். ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்ன ஏதாவது காரியம் இருக்கா? ஜெபம் பண்ணுங்க பிரதர். எந்த ஜெப குறிப்பும் கொடுக்கல, ஆனால் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனாய் கத்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஆக்சிடெண்ட் ஆகி 6 மாதம் இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருந்த தன்னுடைய வாலிப மகன். அவங்க தான் சம்பாதிச்சு கொடுக்கணும், சம்பாத்தியம் இல்லை, இருந்த பணம் எல்லாம் மருத்துவத்துக்கு போயிட்டு அந்த தாய்க்கு ஒன்றும் செய்ய முடியல, விதவை தாய் தாங்க முடியலை. அப்போ ஆவியானவர் சொன்னார், என் மகளே, உன் கவலை உன் பாரம் என் மேலே வச்சு உன் மகனுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்வேன். ஆச்சரியம் என்னென்னா, அன்றைய பெரிய கிருபையினால் இடுப்புக்கு கீழே செயல் இழந்து போன அந்த மகனுடைய இடுப்பு செயல்பட ஆரம்பித்தது. கால்கள் விரல்கள் முட்டுகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. 15 நாளில் மறுபடியும் அதே ஜாப்பில் போய் சேர கத்தர் உதவிச்சே தான். அந்த தாயோருடைய இருதயத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். உங்களை விசாரிக்கிற தேவன். ஆகார் தன்னுடைய மகனை குறித்து மகன் சாக போகிறான், கொஞ்ச நேரத்தில் செத்துறப்போகிறான், தண்ணி உயிரை புடுங்குது. ஒரு அம்பு ஏறி தூரம், ஒரு அம்பை எய்தான் எவ்வளவு தூரம் தள்ளியிருக்குமோ அந்த அளவுக்கு தூரம் தள்ளி போயிட்டு உட்காந்துருக்கிறான். அதில் 2-3 காரியம் இருக்குது. தன் மகனுடைய அலறல் சத்தம் கேட்கக்கூடாது, தன் மகன் சாகிறத பார்க்கக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நானும் இதில் அப்படியே செத்துற வேண்டியதான். அவருடைய கடைசி நேரத்துக்கு வந்துட்டான். அப்போ தான் வானத்திலேருந்து ஒரு சத்தம், ஆகார் ஏன் அழுகிறா? உனக்கு என்னென்ன இருந்தது? பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையினுடைய சத்தத்தை கத்தர் கேட்டா. ஆகார விசாரிக்கிறார், பாருங்க, எனக்கும் உங்களுடைய பிரச்சனை என்ன? ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். உங்களை விசாரிக்கிறப்பனால உங்கள் கவலை உங்கள் பாரம் எல்லாத்தையும் கத்த மேலே வச்சுருங்க. நிச்சயம் அவர் உங்களை ஆதரிப்பார். ஒரு நாளும் ஒருபோதும் கத்தர் கைவிட மாட்டான். சொந்தக்காரங்களெலாம் விசாரிக்க வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நண்பர்கள்லாம் விசாரிக்க வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. விசாரிப்பாங்க, சில பேர் அப்படியே போயிடுவாங்க, உங்களை குறித்து தப்பாக கூட பேசுவாங்க. ஆனால் தேவன் ஒரு நாளும் உங்களை காயப்படுத்துகிறவர் அல்ல, உங்களை தப்பாக பேசுகிறவர் அல்ல, உங்களை கஷ்டப்படுத்துகிறவரும் அல்ல, உங்கள் பிரச்சனை அற்பமாக எண்ணுகிறவரும் அல்ல. உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை சந்திக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? தொகுப்பானே, அன்பு சகோதர லபோனோ, அப்பா அன்பு மகனுக்காக அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். நீ சொன்னி, என் மகனே, நான் உன்னை விசாரிக்கிறவரான அப்படின்னால் உன் கவலைகளை என் மேல் வைத்துவிடு. அப்பா, என்னுடைய குடும்பத்திற்கு எல்லாவற்றையும் நீ விசாரித்து எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும் அப்பா. செய்கிறதற்காய்மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் குடிக்கிறோம். என்னுடைய பிரச்சனைகள் மாறட்டும், தண்ணீர் நிந்தை அவமானங்கள் மாறட்டும், நன்மையான காரியம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.